ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட்ஸ். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுவரையும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய படங்களே மோஸ்ட் பவர்ஃபுல் ஏலியன்ஸ்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்டிங் வீடியோவில் நம்ம டிசி, மார்வல், அனிமே இது மாதிரி மற்ற ஃப்ரான்ச்சைஸில் இருக்கக்கூடிய அந்த ஏலியன்ஸை வந்து எடுத்துக்கல. ஏன்னா அதில் ஹியூமன்ஸை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே மோஸ்ட்லி ஏலியன்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை தாண்டி தனித்தனி படங்களாக வந்த ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸில் டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் எடுத்து கொடுத்த ஒரு சில செப்பரேட்டட் அண்டர் ரேட்டட் மூவிஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஏலியன் கேரக்டர்ஸை மட்டும் எடுத்து பேசியிருக்கோம். இந்த ஏலியன்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸோட ஒரு படி மேலே இருக்கக்கூடியவங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ். அப்பேற்பட்ட ஏலியன்ஸ்லாம் யார், எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு உங்களோட வரவேற்பு ரொம்பவே அமேசிங்காக கிடச்சிட்ருக்கு. நிறைய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை தொடர்ந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கொஞ்சம் டவுன் ஃபால் ஆயிருந்தது, பட் அதில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து அனிமேவாகவே போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரே கண்டென்ட்டே திருப்பி திருப்பி போடுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே இப்போ வரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டென்ட் தான், ஆனால் இதுக்கு எவ்வளோ வியூஸ் போச்சுன்னு எனக்கு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது, பட் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பண்ணி தான் இருக்கோம், பட் அதை தாண்டி இது நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காகவும் ஒரு ட்ராகாகவும் இருக்குன்ற ஒரு காரணத்தினால அதை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதனால தான் மோஸ்ட்லி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் மட்டும் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நம்ம சேனல் வந்து வேறுபட்டிருக்கு, யூடியூபே வேறுபட்டிருக்கு. அந்த விதத்தில் இப்போ நம்ம சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போது சர்வைவ் ஆகி இதை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு முயற்சியில் இருக்கோம். அதனால தான் நாங்கள் அப்பப்போ ட்ரெண்டிங்கான டாபிக்ஸாக தேர்ந்தெடுத்து போட்டுட்ருக்கோம். அனிமே உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த வீடியோஸ் தவிர்த்துருங்க, அதை தாண்டி நாங்கள் மற்ற வீடியோஸ் போடுறதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல எட்டாவதா இருக்கிறது பால் படத்துல வரக்கூடிய ஏலியன். ஸோ இந்த ஏலியனோட பேரே பால் தான். இது பூமிக்கு வரும்போது முத முதல்ல இந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரை தான் கேட்டிருக்கோம். அதன் காரணமா அதுவே இந்த பேரை வந்து வச்சிருந்திருக்கோம். இது வந்து அழகா அதை வந்து காமிச்சிருப்பேன். அந்த காமெடியே ஒரு ஃபன்னியான ஒரு ரோட் ட்ரிப் ஒரு மூவி அது. ஸோ அதை பொறுத்த வரையும் இந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்து ஹியூமன்ஸ்க்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாத்துக்கும் டெக்னாலஜி வைஸ்க்காக நிறைய ஹெல்ப்பிங்லாம் இருந்திருக்கு. பட் இதை கொன்று இதை வந்து எப்படியாவது வந்து ரீசர்ச் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அது வந்து அதோட பிளானட்க்கே ஓடி போக ட்ரை பண்ணும். ஸோ ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஏலியனை பத்திரமா அமிச்சுச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சம ஃபன்னியாக அதை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஏலியனுக்குமே ரெண்டு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும். ஒன்று ஹீலிங் பவர் இது இருக்கும், செத்து போகிற பறவைகள் செத்து போகிற ஆளுங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஹீல் பண்ணி இது வந்து காப்பாற்றும். ஸோ இதை தாண்டி அதுக்கு இன்னொரு ஒரு பவர் என்னன்னா அது வந்து மூச்சை பிடிச்சிக்கிச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அதால் மறையிற சக்தி வந்து பண்ண முடியாது, இன்விசிபிளாக மாறும். அதுவும் அது வந்து மூச்சை பிடிச்சிக்கிச்சுன்னா மூச்சை விட்டுருச்சுன்னா அது தெரிஞ்சிடும் எல்லா கண்ணுக்கும். நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா பார்க்க போறது CJ7 வரக்கூடிய CJ ரோபோட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் டாக்ஸ் இல்லைன்னா டாக் ஏலியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏலியன்ஸோட டாக்ஸ்ன்ற மாதிரி தான் இதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ரொம்ப குட்டியா அழகா இருக்கும். இந்த குட்டி ஏலியன் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு வந்து கிடைக்கும். அந்த பையனுக்கு வந்து ஒரே ஒரு அப்பா தான். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை செய்வாரு. அவங்க ரொம்பவே ஏழை குடும்பம். ஸோ இந்த பையனுக்கு இந்த ஏலியன் கிடைச்சின்னு காரணத்தினால இதுகிட்ட நம்ம ஹெல்ப்லாம் கேட்டு அப்படியா பணக்காரங்களாயிடலாம் நம்ம படிப்பாளி ஆயிடலாம் அப்படின்னு நிறைய கனவு காணுவான். ஆனால் இது அவனுக்கு எந்த ஹெல்ப் செய்யாது, கூடவே டம்மியா சுத்திட்டு இருக்கும். ஏன்னா இதுக்கு எந்த பவர்ஸும் இல்ல அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிக்கும். ஆக்சுவலா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, டைம் லிமிட்ஸ். ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து பாத்தீங்கன்னா அதோட பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்க வீட்டுல ஒரு ஃபேன் வந்து உற்காகமா இருக்கும். அவங்க ஃபேனே இல்லாம கஷ்டப்படுறாங்களேன்னு பார்த்து தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அதை ஒரு ஃபேனை ஓட வைக்கும். சேம் டைம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அவங்க அப்பா சாக கிடப்பாரு, ரொம்ப சீரியஸா இருப்பாரு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்திட்டு அது வந்து பாத்தீங்கன்னா அது செத்து போயிடும். அது அதால முடிஞ்ச பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருச்சுன்னா அது தலையில இருக்கக்கூடிய ஆண்டனா வந்து பாத்தீங்கன்னா சேலம் இருந்து அது வந்து ஒரு டாய் வடிவத்துக்கே மாறிடும். ஆக்சுவலா இந்த ஏலியன் சம ஃபன்னியான சம ஃப்ரெண்ட்லியான ஒரு ஏலியன் தான், பட் இருந்தாலுமே அதுக்கும் பவர்ஸ் இருக்கு. ஆனா அந்த பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுச்சுன்னா அது செத்து போயிடும். அதுதான் இந்த ஏலியனை பொறுத்தவரை ஒரு சின்ன டிராபேக்னே சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல ஆறாவது இருக்கிறது ஜெனோமார்ஃப் அண்ட் யூஜா. ஜெனோமார்ஃப் ஏலியன் பிரான்சைஸ் சேர்ந்தது, யூஜா வந்து பாத்தீங்கன்னா பிரெடிட்டர் பிரான்சைஸ் சேர்ந்தது. இது ரெண்டுமே பரம எதிரிகள்னே சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஜெனோமார்ஃப்ல இருந்தே வருவோம். இந்த ஒரு ஏலியன் பாக்குறதுக்கு பயங்கர கிரீப்பியா இருக்கும். அதோட ஃபேஸ், அதோட டெய்ல், அதோட மொத்த பாடியை பாக்குறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கும். இது அப்பவே வந்த ஃபர்ஸ்ட் ஏலியன் அந்த ஒரு புரோட்டோடைப் இருந்தே பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கிளாசிக்கா அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அதோட அந்த ஸ்கார்பியன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டிங்ஸ், ஸோ அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா தன்னோட ஆப்பனை
மாடல்ஸ் அட்டாக் பண்ணும், பயங்கர ஃபாஸ்டாக இருக்கும். இதை தாண்டி அதோட சலைவாசம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். அதுக்கு தான் மெட்டலே உருக்கி இருக்கும். அதிலே பிரேம், அதிலே குவீன், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பொசிஷன்ஸும் இருக்கு இந்த ஏலியனை பொறுத்த வரையும். இதை தாண்டி இந்த ஏலியன்ட்ட இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு ஹியூமனோ இல்லை இன்னொரு ஒரு ஏலியன் கிரியேச்சர் வந்து ஹோஸ்டாக எடுத்துக்கிச்சுன்னா அதோட உடம்புல ஒரு குட்டி அரசல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு சீக்கிரமாக அந்த ஒரு பாடியில் இருந்து ஒரு புது ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்து பிறந்து வந்துடும். அது வந்தோடனே பயங்கர ஃபாஸ்ட்டாக அது வளர்ந்து தங்களோட ஆப்போனன்ஸை அட்டாக் பண்ணுற மாதிரி போயிடும். அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் கிரியேச்சர்ஸ் இது. அதுக்கு ஆப்போசிட்டாக யூஜா, ஸோ இது ப்ரெடிக்டர் ஃப்ரான்சைஸில் பயங்கர இன்டெலிஜென்ட்டான செம பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் கிரியேச்சர்ஸ்னே இதை சொல்லணும். இந்த மொத்த யூனிவர்ஸ்லேயும் தன்னோட ரேஸ் தான் ஒரு டாமினட்டான ரேஸாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினாலேயே ஹியூமன்ஸ் இந்த ஜெனோமார்ஃப், ஸோ இது மாதிரி எல்லாரையுமே கொள்றதுக்கான ரீசனாக இந்த ப்ரெடிட்டர்ஸ்க்கு வந்து அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அர்னால்டோட படத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபிலிம்லேயே இந்த ஒரு யூஜா தான் இறக்கி விட்டுருப்பாங்க. பயங்கர கிரிப்பியாக இருக்கும், ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப பவர்ஃபுல், ஏகப்பட்ட வெப்பன்ஸை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரெடிட்டர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ஸ் இருக்குது, நிறைய வேர்ஷன்ஸும் இருக்குது. அதை பற்றி கூட நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தமிழிஸ்ல அஞ்சாவது இருக்கிறது டெத் ஏஞ்சல். ஸோ இந்த ஏலியன் வந்து நம்ம குவைட் பிளேஸ் படத்தில் பார்த்துருப்போம். ரொம்ப பயங்கரமாக இந்த ஏலியனை காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஏலியனுக்கு சத்தமே கேட்கலனா அது பாட்டு சைலண்ட்டாக வாழ்ந்துட்டு போயிடும். அதுக்கு இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா அதுக்கு வந்து பிடிக்காது. எங்கேருந்து சத்தம் வருதோ அதை தேடி போய் அந்த சத்தம் வர ஒரு பொருள் இல்லை அது வந்து ஒரு உயிர் எதாக இருந்தாலும் அதை அழிச்சிட்டு வந்துடும். ஆக்சுவலாக இந்த ஏலியனுக்கான ஆர்ஜின் அந்த படத்தில் கிளியர் அண்ட் கட்டாக சொல்லவே இல்லை. இது பூமியில் வந்து இறங்கின அந்த சீக்வன்ஸை வச்சு மட்டும்தான் அந்த பார்ட் டூ ஃபிலிம் வரையுமே காமிச்சு முடிச்சிருக்கானுங்க. பட் இந்த ஏலியன்கான பவர்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி பிடிக்கும். இதை தாண்டி அதுங்களுக்கு வந்து கேட்குற திறன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் அதுங்களுக்கு வந்து அந்த சவுண்டை கேட்டாலே பிடிக்கல, அது வந்து அதுங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குது. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். ஆனால் அதுக்கு வந்து இது எரிச்சலாக இருக்குது, இது மண்டையை வெடிக்க வைக்கிற மாதிரி இதுக்கு வந்து ஒரு டார்ச்சராக இருக்குது, பர்சனல் டார்ச்சராக இருக்குது. அதனால தான் இது எந்த சவுண்ட் வந்தாலும் அதை போய் அழிச்சு தான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதோ அழிச்சிட்டு ஒரு அமைதியான ஒரு நிலவரத்தில் ஒரு என்விரான்மெண்ட் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பாக்குறதுக்கே பயங்கர கிரீப்பியா இருக்கும், எல்லாமே செய்யும். செவத்துக்கு மேல ஏறது, செவத்து கீழே ஏறது, பயங்கர ஃபாஸ்டா ஓறதுன்னு ஒரு ஓவர் பவர்டு ஏலியனா தான் இதை காமிச்சிருப்பாங்க. அசால்ட்டா கார் பில்டிங் எல்லாத்தையும் உடச்செறிஞ்சிட்டு வந்துடும். ரியலி ஒரு டேஞ்சரஸான ஒரு கிரீப்பியஸ்டான ஒரு ஏலியன்னு இது சொல்லணும். நம்மளிஸ்லாம் நல்லா தான் இருக்கிறது மிமிக்ஸ். ஸோ இந்த ஏலியன்ஸ் இந்த ஒரு பூமியை கான்கவர் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாதி உலகத்தை கான்கவர் பண்ணுற அந்த சுச்சுவேஷன் போயிடுச்சு. அப்போது உலக மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மஸ்லாம் போட்டு சூட் அப் பண்ணி இந்த ஏலியன்ஸ்க்கு எதிராக சண்டை போட இறக்கி விட்றாங்க. அதில் ஒரு ஆளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் குரூஸ் வந்து பயங்கரமாக சண்டை போட ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் வந்து இறந்து போயிடறாரு. பட் செத்து போனவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உயிரோட வந்து ஒரு டைம் லூப் கான்செப்டில் வந்து இந்த ஃபிலிம் போகுது. ஃபைனலாக அவர் இது எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இந்த ஏலியன்ஸை கொன்னாரா இல்லையா அப்படின்றத அந்த ஸ்டோரி போகும். இந்த மிமிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஏலியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெர்ஷனில் இருக்கும். ஒன்று ஆரஞ்சு வெர்ஷன், இன்னொன்று ப்ளூ வெர்ஷன். ப்ளூ வெர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெர்ஷனாக காட்டுவாங்க. ஆரஞ்சு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அடியால் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அவ்வளோ பவர்லாம் இல்லை. பட் இந்த ஒரு ப்ளூ வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அதோட பிளட் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ்க்கே அந்த டே லூப் வந்து நடந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது அது அந்தளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர்னு சொல்லலாம் அந்த ஒரு ஏலியனை. செம்ம இன்டென்ஸாக கிரீப்பியாக இருக்குங்க, அது அவ்வளோ கொடூரமாக கொள்ளும். பாதி உலகத்தை கிட்டத்தட்ட கான்குரே பண்ணியிருக்கோம். அதுலேயும் ப்ளூ வெர்ஷன் மிமிக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன்னே சொல்லணும். நம்மளிஸ்லாம் மூணாவதாக இருக்கிறது ஜாது ஏலியன். ஸோ இது வந்து கோய் மில்கயா அப்படின்ற அந்த ஒரு படத்தில் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஷ் 2-3 அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்னே சொல்லலாம். ஸோ கிறிஷோட அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹீரோவாக வந்திருப்பாரு. அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு பயந்த சுபாவமாக ஒரு சைல்டிஷான பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருப்பாரு. அப்போ தான் அவர் அதிர்ஷ்ட விஷயமாக இவர் வந்து இந்த ஏலியனை மீட் பண்ணியிருப்பாரு ஜாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனை வந்து காமிச்சிருப்பாங்க. இதை வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்குவார், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூடையே வச்சிருப்பாரு. இந்த ஏலியனோட ஹெல்ப் மூலமா இவர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா மாதிரி இருப்பாரு. இதை தாண்டி அந்த ஏலியன் டைமே பாத்தீங்கன்னா டெலிகனெடிக் பவர் இருக்கு. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா பல ஹெல்ப்ஸை வந்து இவருக்கு வந்து பண்ணோம். சேம் இவரோட சூப்பர் ஹியூமன் பவர் அந்த ஒரு எபிலிட்டி இதெல்லாம் வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கு அந்த ஏலியன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த கான்செப்டுமே ஒண்ணுதான், அந்த ஏலியனா ஹியூமன்ஸ்ட வந்து பத்திரமா கொண்டு போய் அதோட பிளானட்டுக்கு சேர்த்தாரா இல்லையா அதுதான் கதை. அதை தாண்டி அந்த ஏலியன் வந்து இவருக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் வந்து கொடுத்துட்டு போயிருக்கோம்.
இருக்கும், ஒரு மனுஷனோட அபார சக்தியை வந்து இவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு படத்துல முடிச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் அதை ஒரு கான்செப்டா புடிச்சிட்டு கிறிஸ் டூ கிறிஸ் த்ரீன்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஏலியனால டெலிகைனடிக் பவரையும் தாண்டி ஒரு நார்மல் மோர்டல் பீயிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும், இல்லை அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஏலியனை வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த லிஸ்டில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஏலியனாக இந்த ஜாது இருக்குன்னே சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகக்கூடிய அயலான் படத்துல வந்த அந்த டாட்டூன்னு சொல்லக்கூடிய ஏலியன். சோ அதுக்கு வந்து செல்லமா டாட்டூ அப்படின்னு சொல்லி உங்க பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ரீசென்ட் டேஸ்ல தமிழ் சினிமால ஒரு ப்ராப்பரான ஒரு சூப்பர் சைஃபை பிலிமா இது வந்திருக்கு. சும்மா ஏலியனை காட்டுறோம் அப்படின்னு இல்லாம இந்த ஏலியனுக்கு பயங்கரமான பவர்ஸை வந்து கொடுத்து அதுக்கான ஒரு ஆர்ஜினை கொடுத்து சூப்பரா அந்த ஏலியன் கேரக்டரை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏலியன் எதுக்காக இந்த பூமிக்கு வருதுன்னா அதோட உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சோர்ஸ், அது பேர் வந்து ஸ்பார்க்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து ஒரு கல், அது இந்த பூமிக்கு வந்து விழுந்துடும். சோ அதை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் பூமி கடியில இருந்து எடுத்து அதை வந்து ஒரு வெப்பனா மாத்தணும்னு சொல்லி வில்லன் வந்து ஒரு முயற்சியில இருக்கான். சோ இது வந்து இந்த பூமியவே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம அது அதோட பிளானட்ல இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சோர்ஸ், சோ அதை எப்படியாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் இந்த ஒரு ஏலியன் இங்க வந்திருக்கும். வந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஃபைனலா அந்த ஸ்பார்க்னு சொல்லக்கூடிய அந்த கல் எடுத்துட்டு இந்த ஏலியன் பத்திரமா அவரோட பிளானட்டுக்கு போனாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சும்மா ஏலியன் காட்டுறதோட நிறுத்திக்க ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது பென்டனோட ஆர்மினிட்ரிக்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ஏலியன்ஸ் முக்கியமாக ஏலியன் எக்ஸை வந்து சொல்லியே ஆகணும். அதை தாண்டி இந்த ஆர்மினிட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஏலியன்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் தான். ஆஸ்மித்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர புத்திசாலி, அது வந்து ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அதால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்மினிட்ரிக்ஸ். இந்த விஷயங்கள் தப்பான ஆளுகைக்கு போயிடக்கூடாது, முக்கியமாக மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஸோ இதெல்லாமே தப்பான ஆளுகள் லைக் வில்காக்ஸ் மாதிரியான ஆளுகளுக்கு வந்து இதுக்கு கிடச்சிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அது ஏலியன் எக்ஸ் தான். அதை தாண்டி அந்த ஆம்னிட்ரிக்ஸ்ல இன்னும் பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் இருக்காங்க. சோ அதையும் நான் இதல மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்படி பாக்கும்போது ஒண்ணு இல்ல, பல ஏலியன்ஸை வச்சிருக்கக்கூடிய பென்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல வச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.